अन्न सोनिया गांधी अवरुम नम्मुडैय पुदुच्चेरी मानि तलैवर राहुल गांधी अवरुम कूड पुदुच्चेरी वाळ्ल मक्कल मीदु अट्टुम पासम वैत्तिरुक्कारार्कल நான் அவரை மதுரை வந்திருந்த பொழுது அவரை நாம் சந்தித்தேன் அவரிடம் புதுச்சேரி மாநில நிலவரம் பற்றி அவரிடம் பேசினேன் அது மட்டுமல்ல அவர் நேற்று கோயம்புத்தூர் வந்திருந்தார் குறிப்பாக அவர் பேசும் பொழுது மிக உருக்கமான ஒரு செய்தி பத்திரிகை படித்திருக்கீர்கள் எங்களுடைய குடும்பத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்தை பொறுத்தவரையில ரத்த உறவு இருக்கிறது राहुल गांधी मध्य राहुल சில பிரச்சனைகள் வருகின்றன சில கருத்துகள் வருகின்றன காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் விருப்பம் எல்லோருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து ஆகவே நாம் எல்லோரையும் அரவணைத்து செயல்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் கட்சியை பொறுத்தவரையில் ஆனால் கட்சியில பாரம்பரிய கருத்துகள் இருக்கலாம் அதை அமர்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடு இல்லாத குடும்பம் கிடையாது கருத்து வேறுபாடு இல்லாத மாநிலம் கிடையாது கருத்து வேறுபாடு இல்லாத மத்திய அரசு கிடையாது கருத்து வேறுபாடு இல்லாத நாடு கிடையாது கருத்து வேறுபாடுகளை அமர்ந்து பேச வேண்டும் தவிர அதில் வெளியில பயங்கர வெளியில யாருமே பேசக்கூடாது கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பது எல்லோரும் கட்சிக்குள் அமர்ந்து பேச இங்கே வந்து எங்கிட்ட எவ்வளவு கேள்வி கேட்கலாம் பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில எங்களை செயல்பட விடாமல் தடுத்திருக்கிறார்கள் நம்மளோட ஒரு துபாக்கூர் கட்சி இருக்கு பாரதிய ஜனதான் ஒரு துபாக்கூர் கட்சி அந்த கட்சியினுடைய வேலை என்னன்னு சொன்னா நம்ம போராட்டம் நடத்துறது நம்ம திட்டுறது ஏயா நீங்க ஒரு துணையில் யாருன்னு போடுறீங்க போட்டது யாரு நரேந்திர மோடி அரசு பிரதமர் நரேந்திர மோடி அரசு இங்க உட்கார்ந்து கிரண்பேடி இந்த கிரண்பேடியுடைய அலுவலகம் வந்து பாரதிய ஜனதாவுடைய தலைமை அலுவலகம் அங்க இருந்து அது செயல்படுது நீதி அந்த கிரேட்டரிய மேல எங்களுக்கு கொடுக்கிறது மக்கள் கொடுக்கறாங்க நீதி கொடுக்கும் போது திட்டம் கொடுக்கும் போது தடுத்து நிறுத்துது அத கேட்கறத விட்டு விட்டு அறிக்கை வைக்கிறாங்க எவ்வளவு வந்து அந்த திருமுறை வேலை செய்யறாங்க பாருங்க எவ்வளவு ரெட்டை வேடம் போடுறா பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஜம்பம் புதுச்சேரி மாநிலத்தை தள்ளிக்காரு புதுச்சேரி மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுல கூட ஒரு இடம் செய்ய முடியாது பாருங்க புதுச்சேரி மாநிலத்துல புதுச்சேரி மாநில மக்களுடைய பறிக்கிற கட்சி
புதுச்சேரியை தமிழகத்தோடு இணைப்பதற்கு முனைந்து செயல்படுகிற கட்சி. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியிலிருந்து விரட்டி அடிப்போம். நாம பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க, சட்டமன்ற விழாவில் கலந்துலாம் நேரம் ஆச்சு. இன்னைக்கு காலையில நான் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரும் அமைச்சர் நமச்சிவாயத்தோடு அந்த திருக்காஞ்சிபாளையம் தரங்கிறதுக்கு போது நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த விழாவில் மாநில அரசுடைய திட்டங்கள் என்னென்ன அவரு விளக்குனாரு, நானும் விளக்கமா பேசிதான் வந்தேன். அதே போல இதுக்கு பிறகு இந்த ஊழல் வளர்ச்சி திட்டம் மூலமா இன்னைக்கு மக்களுக்கு புதுச்சேரி மக்களுக்கு 6.5 கோடி ரூபாய் மகிழ்ச்சி குழுக்களுக்கு கடன் கொடுத்துட்டு வரோம், பணம் கொடுத்துட்டு வரோம். நம்ம மாநில அரசுடைய நிதி வங்கிகளுடைய நிதியை சேர்த்து மொத்தம் 40,000 பேருக்கு அதனால பலன் அடைகிறாங்க புதுச்சேரி மாநிலத்தில். அதனால அந்த விழாவை விட்டு வர முடியல. அதனால இப்ப வந்து பல நிகழ்ச்சிகள் வச்சிருக்கிறோம். இந்த கூட்டம் போட்டதுக்கே காரணம் தொகுதி வாரியா பூத்து கமிட்டியா போடணும். கட்சி தலைவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், தொகுதி வாரியா கூட்டம் போடணும். தொகுதி வாரியா நீங்க வந்து இனிமேல் வந்து கட்சி பணிதான தவிர அரசு பணி கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு தொகுதியா கூட்டம் போடுங்க, நாங்க வருவோம். செயல்முறை கூட்டம் போடணும். ரெண்டாவது பூத் கமிட்டி அமைக்கணும். எந்த கட்சியினுடைய வட்டார தலைவரும் பூத் கமிட்டி அமைக்கலையோ அது கட்சி தலைவர் தான் அது சம்பந்தம் முடிவு பண்ணும். அதே போல 26ஆம் தேதி பேரடி அண்ணா சிலை முன்பாக கையெழுத்து இயக்கம் துவங்குறோம். அந்த கையெழுத்து இயக்கத்துக்கு பெருந்திரளாக வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். மதச்சார்பற்ற கூட்டணி கட்சி தலைவர் எல்லாருமே வராங்க, அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது காலையில 10 மணிக்கு தேசிய கொடி ஏற்றுட்டு அங்க வந்து அந்த கையெழுத்து இயக்கம் கிரண்பேடியை திருப்பி போட்டு சொல்லி கோஷத்தை வச்சு கையெழுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, அன்று விவசாயிகள் பேரணி நடத்துகிறார்கள், டிராக்டர் பேரணி நடத்துறாங்க. டெல்லியில வந்து விவசாயிகள் சுமார் 2 லட்சம் டிராக்டரை வச்சு பேரணி நடத்துறாங்க. நம்ம புதுச்சேரியில வந்து 200 டிராக்டர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். காரைக்கால 150 டிராக்டர் வச்சு ஏற்பாடு பண்றாங்க. நகர பகுதி புறா மக்கள் மத்தியில் சென்று விவசாய விரோத சட்டங்களை நிறைவேற்றிய நரேந்திர மோடி அரசு அந்த சட்டங்களை திரும்ப பெறும் என்று அது நடக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டமாக நாம் அதாவது உண்ணாவிரதம் உட்காரோம், கிரண்பேடியை திரும்ப பெற வேண்டும் என்று உண்ணாவிரதம் உட்காரோம். இதற்கு இடையில நம்முடைய பிரச்சார குழுவை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக வந்து மக்கள் மத்தியில மக்கள் நல திட்டங்களை நாம் எந்தெந்த திட்டங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம், எந்தெந்த திட்டங்கள் கிரண்பேடி கடப்பை போட்டிருக்கு, மத்திய அரசியா நமக்கு நிதி கொடுக்கல, இந்த கொரோனா தொற்று காலத்திலே மத்திய அரசு நமக்கு ஏன் உதவல என்பது சம்பந்தமா, அதாவது நாம் செய்த சாதனைகளை சொல்லியும் மத்திய அரசு நிதி கொடுக்காத பற்றியும் கிரண்பேடி அம்மையார் தடுத்து விட்ட பற்றி மக்கள் மத்தியில் பேச, மக்கள் மத்தியில ஒரு கருத்து எல்லா மக்கள் மத்தியிலும் போயிருக்கு. கிரண்பேடி அம்மையார் அவர்கள் இந்த அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கிரண்பேடி தடையாக இருக்கிறார்கள் கிராமப்புற மக்கள் மத்தியிலும் போயிருக்கு. அது வந்து நாங்கள் கணக்கெடுப்பு பார்த்தோம், அந்த கணக்கெடுப்புல தெளிவா தெரியுது. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிரண்பேடி அம்மையார் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அந்த அம்மா இருந்தா தான் நாம வந்து பாராளுமன்றத்தில் நம்முடைய மாண்புக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 லட்சம் ஓட்டு ஜெயிக்க வச்சுதான் அது மாதிரி அம்மாவும் வச்சு பெற முடியும். ஆகவே நாம் இந்த கிரண்பேடி எழுத்து நடத்துற போராட்டம் முதல் இனிமேல் வந்து வேகமா வேலை செஞ்ச ஆகணும். எல்லாரும் நாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரச்சாரத்துக்கு போறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். குறிப்பா ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்க கட்சி, அதான் அவங்களை கேட்டுக்கொள்றேன். கண்டிப்பா புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி மக்கள் புறக்கணிப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி கூட யாரு கூட்டணி போறாங்களோ அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், புதுச்சேரி மாநிலத்தில் காணாமல் போய்விடுவார்கள். நாம் நம்ம பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.